எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், இன்றைக்கு என்னோட லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு என்ன சமைக்க போகிறோம்னு சொன்னால், சூர மீன், பெரிய ஃபுல் சூர மீன் தான் சமைக்க போகிறோம். இப்போ அதை எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி காமிக்கிறேன். அதோட அந்த மீனோட சைஸும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தொடர்ந்து இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துருப்பீங்க. இப்போ மீன் எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன மீன்? இது சூரை என்று சொல்லுவாங்க. சூரை மீன், சூரை மீன் தொண்டா தொண்ணுந்தா தம்பி. இது என்ன புது சாகுடா? தொன் அண்ணா, இது சூரை தம்பி. மீன் கட் பண்ணியாச்சு. ஆனா இந்த மீன் கட் பண்றது கொஞ்சம் ஈஸி இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இவருக்கு என்ன சொன்னா, பெருசாக மீன் கட் பண்ண தெரியாம இருந்தாரு, கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. இது வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்ட பொரியலுக்கு ஃப்ரை பண்ண போறேன். இது வந்து குழம்புக்கு போட போறேன். இந்த பொன்னாங்கானி கீரை வந்து இது நான் வந்து முன்னாடி சொன்ன அதிகமா இது யூஸ் பண்ணதில்லை, வாங்குறது இல்லை, சமைக்கிறது இல்லை. ஆனா இல்லையா, எல்லாமே அநேகமா நல்லா தான் இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது. தேவையில்லாத அந்த புழு அரிச்சது அதை வந்து தூக்கி போட்டுடலாம். போட்டுட்டு இதை வந்து நான் வந்து எப்படி சுண்ட போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வந்து முக்கியமாக பிள்ளைகளுக்காண்டி தான் நான் செய்துட்ருக்குறேன். என்ன மாதிரி செய்கிறேன்டா, எங்களுக்குன்னு சொன்னால் பச்சை மிளகாய் போட்டு செய்யலாம். இது பிள்ளையார் சாப்பிட்ற வழியாக நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் செய்ய போகிறேன். என்ன இந்த பொண்ணாங்கானி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க, தேங்காய் அப்போ போடுவாங்க. நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் செய்ய போகிறேன். அது சில பேர் செய்து சாப்பிடுவீங்க, ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக பிள்ளைகள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு வெங்காயம், கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக போட்டால் சூர மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும். அதுமாதிரி பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களால் பொன்னாங்கானி கீரை எல்லாமே என்ன சொல்கிற ஆஞ்சது இடையிலேயே நிற்கிது. என்ன சொன்னால் அது சரியான ஒரு மினக்கட்டை வேலையாக கிடக்குது. நான் ஃபஸ்ட்டு இப்போ எல்லாருமே பசி வந்துட்டு இப்போ வந்து சமையல் ஆரம்பிச்சிடலாம். அதோடு போடுறதுக்கு வந்து சமைக்கிறதுக்கு கராம்பு எடுத்து வச்சுருக்கிறேன், மஞ்சள் தூள், இது பெருஞ்சீரகம், இது வெந்தயம், இது பட்டை. என்ன சொன்னால் சூரமீன் வந்து இறைச்சி வந்து சமைக்கிற மாதிரி தான் சமைக்கணும். என்னோட அம்மா சமைக்கிற முறையில் தான் நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்குறேன். அதோட வந்து இதில் எண்ணெய் கொதிச்ச அப்புறம் எல்லாத்துலேயும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் இதில் 2 கராம்பு போட்டிருக்கிறேன், கொஞ்சமாக பட்டை, 2 ஏலக்காய் போட்டு இதை நல்லா வதக்கிறேனும். அதோட கருவேப்பிலையும் போட்டுட்டு வெட்டி வச்சுருந்த வெங்காயம் பூண்டும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஏன் சொன்னால் இது இறைச்சி கறி சமைக்கிற மாதிரி தான் சமைக்கிறது. அம்மா மீன் குழம்பு வைக்கிறேன். இந்த வேலையெல்லாம் யார் பார்த்தது? நான் இந்த கபாட் இஞ்சி வா, இங்கே வா. யார் எல்லாம் கீறினது? இதில் எல்லாம் என்ன பென்சிலை கீறிட்டு போயிருக்கிறீங்க? எனக்கு தெரியாதா? இப்போ இதெல்லாம் கிடைச்சிடணும். பப்பி எடுத்துக்கிறது சரியா திரைக்கலாம். போய் பப்பி எடுத்து வா, ஓடு. கெரியா கெரியா கொண்டு வந்து இப்போ குட் கேர்ள். வடிவா, என்ன என்ன போகையில் இல்லை இல்லை, அங்கே இருக்கு. வடிவா துறைங்க நல்லா எல்லாம் இல்லாடா அங்க. ஆனாலும் வடிவா துறைக்கணும், ஃபுல்லாக துறைக்கணும். அங்கால எந்திரங்க, ஏன் இந்த தேவையில்லாத பாப்பி ஆயினுமே கீறக்கூடாதான். அது வெள்ளை கபட் அப்படியே தெரிய போதும். இந்த பாருங்க, இந்த கபட்லேயும் எல்லாடம் வந்து பென்சில் இது கீறி வச்சிருக்கணும். இதுவும் ஃபுல்லாகவே எல்லாமே கீறி வச்சிருக்கேன். கை பிடிச்சி எல்லாமே அவ்வளோ அழுக்காக இருக்குது. இந்த கிளீனிங் வேலையும் இருக்கு எனக்கு. இதெல்லாம் க்ளீன் பண்ணி விடணும். இப்போ அதுக்குள்ளே மீன் குழம்பு வதங்கிட்டு இருக்கு, அதை இருக்கா போய் பார்க்கலாம். இங்கே வந்து இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அதோடு நான் வந்து 1 தக்காளி பழம் வந்து போட்டிருக்குறேன், சின்ன சின்ன நான் கட் பண்ணி. ஏன்னு சொன்னால் இந்த சூர குழம்புக்கு வந்து இறைச்சி கறி காய்ச்சிற மாதிரி தான் சமைக்கிறது, அதனால் பழப்புளி விடுறதில்லை. ஸோ நான் அம்மா சொன்ன முறைப்படி தான் நான் இப்போ சமைச்சிட்ருக்குறேன். லாஸ்ட்டில் வந்து எலுமிச்சம்பழம் விடுறது, அவ்வளோதான். இது இப்போ வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சூரை பொரிக்கிறதுக்கு வந்து நான் தூள் போட்டு தூள் உப்பு போட்டு பிணைஞ்சு வச்சுட்டேன். இனிமேல் இறைச்சி பொரிக்கிற மாதிரி பொரிக்கிறது தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையில் சூரை பொரியல் ரெண்டு பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் வந்து 3 டீஸ்பூன் வந்து ஃபுல்லாக போட்டிருக்குறேன்.
சொன்னால் ஒவ்வொரு தட்டை காரத்துக்கு ஏற்ப நாங்கள் போடலாம், பிரச்சனை இல்லை, கூட்டி குறைக்கலாம். இந்த மிளகாய்த்தூளையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இங்கே வந்து எங்களுக்கு தேங்காய் பால் எப்படின்னு சொன்னால் ஒரு டின்னில் தான் கிடைக்கும், டின் அல்லது பாக்ஸில் தான் கிடைக்கும். அது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறபடியாக அப்படியே கட்டி ஆகிடும். நார்மலாக வேலைக்கு எடுத்து வச்சா இது அண்டிடும், ஆனால் வேலைக்கு நாங்கள் எடுத்து வச்சுட்டு திருப்ப அதை கொஞ்சம் கரைக்கி விட்டுட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வைக்கும்போது கூடாது. அதனால் இப்போ பார்க்குறீங்க கட்டித்தன்மையாக இருக்கிற காரணம் இது தேங்காய் பால் தான். நான் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணுற தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகினோடனே இந்த தேங்காய் பாலை விட்டுட்டு இதோட வந்து தேவையான அளவு தண்ணி, அதிகமாக தண்ணி விடக்கூடாது, தேவையான அளவு தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது பச்சை வாசனை போகும் மட்டும் கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வந்து இதை நல்லா கொதிக்க விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு. நீங்கள் அப்படி கட்டித்தன்மையாக வேணும்னு சொன்னால் தண்ணி ஊற்றுறதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கறி அதிகமான தண்ணியை நாங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். உண்மையிலேயே அப்படி ஒரு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு, இது அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால். அதிகமாக வந்து நாங்கள் இது ரொம்ப நாளாச்சு இந்த சூரை சாப்பிட்டு. என்ன சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் சமைப்பாங்க, நாங்கள் வந்து இந்த விதத்திலாம் சமைச்சிருக்கோம். அம்மா சொல்கிற முறையில் சில பேர் சில மாதிரி சமைச்சிருப்பாங்க. இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சரியாக இறைச்சி கறி, அதாவது சிக்கன் பொரியல் மாதிரியே தான் இருந்துச்சு பார்க்கும்போது. ஆனால் செம டேஸ்ட்டாக இருந்தது, உண்மையிலேயே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது இந்த மீன் வந்து. சாப்பிட 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 நாங்கள் கொஞ்சமாக தான் நான் பொரிச்சிருந்தேன். நான் சொன்னால் கறி எங்கள் வீட்டில் வந்து கறி தான் அதிகமாக யூஸ் சாப்பிடுவினோம். அடுத்த வாட்டி வாங்கும்போது நான் நினைச்சிருக்கிறேன் ஃபுல்லாகவே பொரிக்கணும் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நீங்களே பார்க்குறீங்க செம்மையாக இருக்குது, பார்க்கும்போதே அவ்வளோ நான் ஊடுற மாதிரி இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் குழம்பு வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்குது. இந்த டைமில் பார்த்து இந்த சூரிய மீன் எல்லாத்தையும் போடணும். இன்னொன்று சொல்லிடுறேன், நீங்கள் சமைக்கிறதா இருந்தால் மறந்துடாமல், இந்த மீனுக்கு வந்து நான் மறந்துட்டேன், எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் மறந்துட்டேன், மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் கழுவி வச்சுருந்தா கொஞ்சம் லைட்டாக ஒரு வாடை வர்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருந்தோம்னு சொன்னால் இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்கு. இப்போ நல்லா ஓரளவு நல்லா கொதிச்சுட்டு இதுக்கு வந்து நான் இடித்து போட போகிற ஒரு டீஸ்பூன் அளவில் பெருஞ்சீரகம், ஒரு 2 கராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, இவ்வளோத்தையும் போட்டு நல்லா இது உடலில் நல்லா குத்திடணும். குத்தி போட்டு நீங்கள் இந்த கறி வந்து கடைசி இறக்குற டைமுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படி போட்டுட்டு அப்படியே மெதுவாக வந்து கிளறி விடணும். கிளறி விட்டு போட்டு விட்டுறணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னு சொன்னால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த கடைசியில் அந்த தூள் போடும்போது. இப்போ இது வந்து இந்த மீன் வந்து பொரிச்சது, ஆனால் இப்போ எல்லாமே கம்மியாயிட்டு என்ன சொன்னால் எல்லாருமே சாப்பிடணும். அவ்வளோ ஒரு உண்மையில அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. உடன் மீன்டோட ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சோடையா உண்மையில அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சூரை மீன் இப்போ சாப்பிட்ருக்கிறேன், உண்மையிலே நல்லாவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு எல்லா சமையலும் முடிஞ்சது. இந்த பொன்னாங்கானி ஆயிரதாவது இன்னும் முடியவே இல்லை, அதை ஆய ஆய வந்துகிட்டே இருக்குது இல்லையே எல்லாமே. அது இன்னும் ஒரு கொஞ்சம் இருக்குது, அதை நான் இல்லையே வந்து ஆஞ்செடுத்துட்டு உங்களுக்கு சுண்டல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். அதோட எல்லா சமையலும் முடிஞ்சிடும், இனிமேல் சாப்பிட வேண்டியதான். குடிக்கலாம் தண்ணிய குடி. தண்ணி ஊத்தியாச்சா? படிவா குடிங்க, படிவா குடிங்க. ஊத்திட்டியா? இங்க ஊத்தாம குடிங்க, ஊத்தாம குடிங்க. இது பார்த்தீங்கன்னா சதுவும் விதவும் வந்து அந்த மீன் பொரியல் இருக்குல்ல அதை வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டு வந்து இப்போ தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். 2 பேரும் வந்து அவள் இருக்கிற இடத்த பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு, அதாவது சூற மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உண்மையில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்து. என்ன இதை விட இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும், ஆனால் எங்களை விட்டால் கொஞ்சம் இந்த அப்படி மீன் குழம்புன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கணும். அதனால் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு கொஞ்சமாக நான் திக்காக வச்சுருந்தா இதுக்கு மேலே வைக்க முடியாது, இந்த மீன் உதிர்ந்துடும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது இப்படி மீன் குழம்புகள் நல்லா இருக்கும். ஓகே, அடுத்த பார்ட் 2 வந்து வந்துட்டுருக்குது. நான் மதிய வேலை, அதாவது இதுக்கு பிறகு நான் செய்த வேலையில் எல்லாம் என்ன சொன்னால் அதிகமாக நான் மினிட்ஸ் போடும்போது பார்க்க மாட்டேங்கன்னு அதுக்காகத்தான் நான் குறைச்சிருக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ வந்துட்டுருக்குது, இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வந்துடும். ஓகே, மறந்துடாதீங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், விரும்பினா ஷேர் பண்ணி விட்டுருங்க வீடியோ. பாய்.